بسم الله الرحمن الرحيم. இப்போ அதுஃபுடைய பாடத்தினுடைய தொடரை படிக்க போகிறோம். முத்தசிலான மர்ஃபூஆன லமீரின் மீது ஒரு இஸ்ம அத்தும் செய்தால் முன்ஃபசிலான லமீரை கொண்டு அந்த முத்தசிலான லமீரை தாக்கி செய்கிறது வாஜிபு. முத்தசிலாக இருக்கக்கூடிய ரஃபோ பெற்ற லமீரின் மீது ஒரு இஸ்மு அத்துஃபு செய்யப்பட்டால் முன்ஃபசிலான லமீரை கொண்டு அந்த முத்தசிலான லமீரை தாக்கீது செய்வது வாஜிபு. உதாரணமாக லரப் து. இப்போ இந்த து வந்து முத்தசிலான லமீர், ரஃபோ பெற்ற லமீர். நான் அடித்தேன்னு சொல்லும் பொழுது இந்த நான் அப்படிங்கிறது வந்து ஃபாயில், ஃபாயில்ங்கிறார ரஃபோ செய்யப்பட்டிருக்கு. இப்போ லரப்து அப்படிங்கிற முத்தசிலான லமீர், இந்த லமீர் மீது வ ஜெய்துன், இந்த ஜெய்தனை கொண்டு அதுவு செய்கிறார் இருந்தால் இந்த முத்தசிலான லமீரை முன்ஃபசிலான லமீரை கொண்டு தாக்கி செய்தனும். லரப்து நான், ஆனால் நான் தான் அடித்தேன், ஓ ஜெய்தன் இன்னும் ஜெய்தன் அடித்தான் அப்படி சொல்லும் பொழுது இந்த முன்ஃபசிலான லமீரை கொண்டு இந்த முத்தசிலான லமீரை தாக்கி செஞ்சுருக்கோம். இப்படி செய்கிறது வந்து வாஜிபு. அதே நேரத்தில் இந்த அத்துஃபு செய்யப்படக்கூடிய இந்த முத்தசிலான லமீருக்கும் ஏதோ அத்துஃபு செய்கிற போகிறோமோ ஏதோ அத்துஃபு செய்ய போகிறோமோ அந்த மாத்துஃபான் இஸ்மு மத்தியில் அந்நிய வார்த்தை ஏதாவது பிரிச்சிருந்துச்சு, லர்ஃபோ ஜாரமஜரூரோ பிரிச்சிருந்தா இந்த முன்ஃபசிலான லமீரை கொண்டு வர்றது அவசியம் கிடையாது. லரப்து அல்யோம வ ஜெய்துன், லரப்து அல்யோம இன்றைய தினம் நான் அடித்தேன், வ ஜெய்துன் இன்னும் ஜெய்து அடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இப்போ இந்த இடத்துல வந்து லரப்து அப்படிங்கிற முத்தசிலான மாத்துஃபு அலிக்கு மத்தியில் ஓ ஜெய்துன் அப்படிங்கிற மாத்துஃபுக்கு மத்தியில் அல்யோம அப்படிங்கிற லர்ஃபு வந்து பிரிச்சிருக்கு. இப்படி அந்நிய வார்த்தை பிரிக்கும் பொழுது இங்கே லரப்து அன அப்படின்னு சொல்லி முன்ஃபசிலான லமீரை கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே போல் எப்படி ரஃபோ பெற்ற லமீர் இருக்கோ அதே மாதிரி ஜரு செய்யப்பட்ட ஒரு லமீர் மீது அத்துவு செய்தால் அந்த ஜரு செய்யப்பட்ட லமீருக்கு எந்த ஜருடைய எழுத்து ஜரு செஞ்சோ அந்த ஜருடைய எழுத்தை மாத்துஃபுலையும் மீண்டும் கொண்டு வர்றது வாஜிபு. உதாரணமாக மரத்து பிக்க ஒபி செய்தின், இந்த பிக்கே அப்படிங்கிறது வந்து கே அப்படிங்கிற மஜ்ரூராக இருக்குது, இதை கொண்டு பே அப்படிங்கிற ஜருடைய எழுத்தை கொண்டு இந்த காஃபு வந்து மஜ்ரூராக இருக்குது. இப்போ இந்த மஜ்ரூரான அந்த லமீர் மீது அதுவு செய்யும் பொழுது இந்த மஜ்ரூருக்கு இந்த ஜரு செய்யப்பட்ட லமீருக்கு எந்த எழுத்து ஜரு செஞ்சோ அந்த பேயை மாத்துஃபுல கொண்டு வரணும், ஒபி செய்துன்னு கொண்டு வரணும். இப்போ லக்கன்னு இருந்துச்சுன்னா லக்க ஒலி செய்துன்னு சொல்லணும், அலைக்கன்னு இருந்துச்சுன்னா ஓ அலா செய்துன்னு சொல்லணும். ஆக இந்த மஜுரான் லமீருக்கு எது ஜரு செஞ்சோ அந்த எழுத்தை அந்த ஜருடைய எழுத்தை மாத்துஃபுல கொண்டு வரணும். பே வந்துச்சுன்னா பே, லாம் வந்துச்சுன்னா லாமோ, அலா வந்துச்சுன்னா அலா, அன் வந்துச்சுன்னா அன்கன்னு சொன்னோம்னா ஓ அன் செய்தின். இப்படி என்ன செய்கிறது சொல்கிறது வாஜிபு. அந்த ஜருடைய எழுத்தை மீட்டி கொண்டு சொல்கிறது வாஜிபு அப்படிங்கிறத இதில் சொல்லி காட்டுறாங்க. ஒய்தா உத்திஃபா அலல் லமீரில் மர்ஃபூஇல் முத்தசிலி, முத்தசிலான மர்ஃபூஆன லமீர் மீது அத்துஃபு செய்யப்பட்டால் யஜிபு தாக்கீதுஹு பில் லமீர் முன்ஃபசிலி, முன்ஃபசிலான லமீரை கொண்டு அந்த முத்தசிலான லமீரை தாக்கி செய்வது வாஜிபாகும். லரப்துவான நான் அடித்தேன், ஓ ஜெய்துன் இன்னும் ஜெய்து அடித்தான் என்பதை போல இல்லா இதா ஃபுசில, அந்நிய வார்த்தையை கொண்டு அது பிரிக்கப்பட்டாலே தவிர. நக உதாரணமாக லரத்து அல்யோம ஓ ஜெய்துன், இன்று நான் அடித்தேன், ஓ ஜெய்துன் இன்னும் ஜெய்து அடித்தான்னு சொல்லும் பொழுது அல்யோம அப்படிங்கிற லர்ஃபை கொண்டு பிரித்ததுனால அந்நிய வார்த்தையை கொண்டு பிரித்ததுனால இங்கே வந்து அன அப்படின்னு சொல்லி முன்ஃபசலான லமீர் தேவையில்லை. ஓ இதா உத்திஃபா அலல் லமீரில் மஜ்ரூரி, ஜரு பெற்ற ஜரு செய்யப்பட்ட லமீர் மீது அத்துவு செய்யப்பட்டால் எஜிபி ஆதத்து ஹர்ஃபில் ஜர்ரி, அந்த ஜருடைய எழுத்தை மீட்டுவது மாதுஃபுலை மீட்டி கொண்டு வருவது வாஜிபாகும். மரர்து பிக்க ஒபி செய்தின் என்பதை போல. அடுத்து முலாஹலத்துன் ஒரு குறிப்பு. அல் மாதூஃபு, மாதூஃபு என்பது ஃபி ஹுக்மில் மாதூஃபு அலைஹி, மாதூஃபு அலைஹுடைய சட்டத்திலே இருக்கும். மாதூஃபு அலைஹுடைய சட்டத்திலே இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா மாத்துஃப் அலிஹி என்ன விதத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் மாத்துஃப் இருக்கும்.
அப்படின்னா என்ன, ஆயினி அதாவது நான் நாடுகின்றேன். இதாக்கான் லவ்வலு சிஃபத்தன் லிஷையின், முந்தியது ஒன்றுக்கு சிஃபத்தாக இருக்குமினால், முந்தியன மாத்துஃபாலேஹி, மாத்துஃபாலேஹி ஒன்றுக்கு சிஃபத்தாக இருக்குமினால், அவ ஹபரன் லி அம்ரின், அல்லது ஒரு முத்துதாவுக்கு ஹபராக இருக்குமேனால், அவ சிலத்தன், அல்லது மோசலுக்கு சிலையாக இருக்குமேனால், அவ ஹாலன், இதுல ஹாலுக்கு ஹாலாக இருக்குமேனால், ஃபஸ்தானி ரெண்டாவதும் அப்படின்னா மாத்தூஃபும் கதாலிக்கு ஐலன், மாத்தூஃபும் அப்படி தான் இருக்கும். உதாரணமாக என்ன சொன்னாங்க, அதாகப்பட்டது முந்தியது நம்ம மாத்தூஃப் அலைஹி சிஃபதன் லிசையின், ஒரு மோசுக்கு சிஃபத்தாக இருந்தால் மாத்தூஃபும் அப்படி தான் இருக்கும். உதாரணமாக ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான், அல்ல ஆக்கிலு, ஆக்கிலான ஜெய்து வந்தான், வல்ல ஆலிமு, ஆலிமான ஜெய்து வந்தான். இப்போ இது வந்து மாத்தூஃப் அலைஹி, இது வந்து மாத்தூஃபு, இந்த மாத்தூஃப் அலைஹி இருக்கு, இந்த ஆக்கில் இருக்க, இது வந்து ஜெய்துக்கு சிஃபத்தாக இருக்குது. மாத்தூஃப் அலைஹி சிஃபத்துனா வல்ல ஆலிமு அப்படிங்கிற மாத்தூஃபும் சிஃபத் தான். இது ஒன்றுக்கு சிஃபத்தையாக இருக்கும் ஏனால் மாத்தூஃபும் ஒன்றுக்கு சிஃபத்தாக தான் இருக்கும். இது வந்து மாத்தூஃப் அலைஹி சிஃபத்தாகவும், இது வந்து ஹாலு அல்ல ஹபரு வேறு எதாக இருக்குமானா இருக்காது. மாத்தூஃப் அலைஹி எப்படியோ, மாத்தூஃப் அலைஹி எவ்வளியோ அதே வழி தான் மாத்தூஃபும். மாத்தூஃப் அலைஹி எவ்வளோ எந்த வழியில் இருக்கோ அதே வழியில் தான் மாத்தூஃபும் இருக்கும். அல் ஆக்கிலு அப்படிங்கிறது வந்து சிஃபத்துன்னா வல்ல ஆலிமும் அப்படிங்கிறது சிஃபத் தான். அடுத்து என்ன சொன்னாங்க, அவ ஹபர்லி அம்ரின், மாத்தூஃப் அலிஹி என்ன முந்தியது, அந்த மாத்தூஃப் அலி ஒரு இஸ்முக்கு ஹபராக இருந்தால் மாத்தூஃபும் ஹபராக தான் இருக்கும். உதாரணமாக ஜெய்துன், ஜெய்தாரன், ஆக்கிலுன் அறிவாளியாக இருக்கும் சொன்னான். இது மாத்தூஃப் அலிஹி, இது மாத்தூஃபு. ஓ ஆலிமுன், ஆலிமாக இருக்கும். இப்போ இந்த ஆக்கிலுங்கிற மாத்தூஃப் அலிஹி ஹபர்னா ஆலிமுன்கிற மாத்தூஃபும் ஹபர் தான். ரெண்டாவது அடுத்து சிலத்தன், அவ சிலத்தன், மாத்தூஃப் அலிஹி சிலாவாக இருந்தால் மாத்தூஃபும் சிலா தான். உதாரணம் எப்படி, காமல்லதி சொல்லா, தொழுதானே அந்த ஒரு நின்றான், வசாமா இன்னும் நோம்போய்த்தானே அந்த ஒரு நின்றான். இப்போ சொல்லா அப்படிங்கிறது வந்து மாத்தூஃப் அலிஹி, மாத்தூஃப் அலிஹி இந்த அல்லதிக்கு வந்து சிலாவாக இருக்குது, அல்லதிங்கிற மோசலுக்கு சிலாவாக இருக்குது, வசாமங்கிற மாத்தூஃபு. இப்போ மாத்தூஃபும் மாத்தூஃப் அலிஹி எப்படி சிலாவோ அது மாத்தூஃபும் என்னது தான், சிலா தான். சொல்லாங்கிறது அல்லதிக்கு சிலானா, சாமங்கிறது அதுக்கு சிலா தான். அடுத்து என்ன சொன்னாங்க, அவ ஹாலன், ஹாலாக இருந்தால், ஃபஸ்ட் ஆணி கதாளிக்கு, ரெண்டாவது அப்படி தான். இப்போ மாத்தூஃப் அலிஹி ஹால்னால் மாத்தூஃபும் ஹால தான். உதாரணமாக ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான், மஸ்ஜூதன் கட்டப்பட்ட நிலையில் ஜெய்து வந்தான், ஓ மதுரூபன் அடிக்கப்பட்ட நிலையில் ஜெய்து வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இப்போ மஸ்ஜூதன் அப்படிங்கிற மாத்தூஃப் அலிஹி ஹாலாக இருக்குது. மாத்தூஃப் அலிஹி ஹால்னா ஓ மதுரூபன் அப்படிங்கிற மாத்தூஃபும் ஹால் தான். இப்போ மாத்தூஃப் அலிஹி எந்த வழியில் இருக்கோ அதே வழியில் தான் மாத்தூஃப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது கானூனை இங்கே நினைச்சுறாங்க, முலாஹலான்னு போட்டு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லா அடுத்து ஒரு பொதுச்சட்டம் சொல்கிறாங்க, இன்ஷா அல்லா அடுத்த வழியில் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்லஷானா ஹுத்தாலா அவங்களுடைய இல்மில், நினைவாற்றில், அறிவாற்றில், நீண்டா இல்லை, உடல் ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில், மனமகிழ்ச்சியில், எல்லா நன்மையில் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.